வணக்கம் எல்லோருக்கும். நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கோழி இறைச்சியில் எப்படி ரசம் வைக்க போகிறோம்னு தான் பார்க்க போகிறோம். என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி நாங்கள் ரசம் வைக்க போகிறோம்னு தொடர்ந்து பார்ப்போம். வாங்கோ. தேவையான பொருட்கள் கோழி இறைச்சி, எலும்புள்ள இறைச்சியாக எடுத்து வச்சிருக்கிறேன்னு பாருங்கோ. கோழி இறைச்சி, வெள்ளப்பூடு, தக்காளி பழம், சின்ன வெங்காயம், பழப்புளி, மிளகு, சின்ன சீரகம், மல்லி, உப்பு, காஞ்ச மிளகாய். இனி நாங்கள் எப்படி செய்ய போறோம் என்று தொடர்ந்து பார்ப்போம். வாங்கோ. முதல்ல நாங்கள் இதை துப்புரவு செய்து எடுத்துக்கொள்ளுவோம். துப்புரவு செய்ததை ரெண்டு மூன்று தண்ணீர் நல்லா கழுவி எடுத்துக்கொள்ளுவோம். அடுத்த வெள்ளப்போடு, வெங்காயம், தக்காளி பழம் எல்லாத்தையும் நாங்க வெட்டி கொள்ளுவோம். கோழி இறைச்சியையும் நாங்கள் வெட்டணும். எலும்பை வந்து நாங்கள் வெட்டி போடணும். அப்பதான் இந்த எலும்புக்கு இருக்கிற இதுகள் எல்லாம் வெளியே வந்து ரசம் எங்களுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும். இப்ப எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்ப அடுப்புல சட்டியை வச்சு சட்டியை ஹீட் பண்ணுவோம். இப்போ நாங்கள் சட்டியை ஹீட் பண்ணி அடுப்பில் வச்சு சட்டியை ஹீட் பண்ணிட்டு அதுக்காக வெள்ளப்பூடும் வெங்காயமும் போட்டிருக்கிறோம். வெள்ளப்பூடும் வெங்காயம் போட்டு அதோட நாங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்ளுவோம். பாருங்கோ, உப்பும் சேர்த்து வெறும் சட்டியில் இப்படியே கிளறி விட்டுட்டு இதுக்குள்ளே நாங்கள் எடுத்து வச்சு இந்த கோழி இறைச்சி இருக்குதானே அதையும் கலந்து கொள்ளுவோம். கலந்து நாங்கள் இப்படியே நல்லா கிளறி விடுவோம். இந்த கோழி இறைச்சியில் இருக்கிற கொழுப்பு எல்லாம் உருகி இதுக்குள்ளே வரும். அப்படியே நாங்களும் இந்த வெறும் சட்டியில் கொஞ்ச நேரம் வெங்காயம், வெள்ளப்பூடு, உப்பும் போட்டு கிளறி விடுவோம். பாருங்கோ, கிளறி நாங்கள் இப்போ பாருங்கோ சிக்கன் கொஞ்சம் அவிஞ்சு கலர் மாறிட்டு உங்களை பார்க்கவே தெரியும். இப்படி வரையக்குள்ள நாங்கள் தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கொள்ளுவோம். தக்காளி பழத்தையும் சேர்த்து நாங்கள் இப்போ மெல்லிய இளஞ்சூட்டு தண்ணி விட்டு கொள்ளுவோம். பாருங்கோ, கோழி இறைச்சிக்கு மேலே எங்களுக்கு தண்ணி நிற்க வேணும். பாருங்கோ, இப்போ தண்ணி விட்டு நாங்கள் மூடி கொதிக்க விடுவோம். என்ன எங்களுக்கு கோழி இறைச்சி அவியணும், அதபடியாக மூடி கொதிக்க விட்டு கொள்ளுவோம். இப்போ நாங்கள் கோழி இறைச்சி அடுப்பில் தண்ணி ஊற்றி அவிய விட்டுட்டு நாங்கள் இதுகளை இடிச்சு எடுத்து கொள்ளுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை மேசக்கரண்டி அளவு மிளகு எடுத்துருக்கிறேன். இதனால நாங்கள் மிளகை போட்டு இடிச்சு எடுத்து கொள்ளுவோம். மிளகு இப்படி இடிப்பட்டு வந்த உடனே நாங்கள் இதுக்குள்ள செத்தல் மிளகாயை போட்டு அடிச்சு கொள்ளுவோம். அதனால செத்த மிளகாய் உங்களுக்கு இப்படி அரைவாசி இடிஞ்சு வந்து முடிய நாங்கள் இதுக்குள்ள மிளகும் காஞ்ச மிளகாயும் எங்களுக்கு அரைவாசியா இடிச்சு வச்சிருக்கோம். இதுக்குள்ள வந்து நான் இப்ப ஒரு அரை தேக்கரண்டி எப்படி சீரகம் போட்டுக்கொள்ள போறேன். சீரகத்தையும் போட்டு இடிச்சு கொள்ளுவேன்.
சீரகம் மிரவாசி உடிஞ்சு விரைக்குள்ள பாருங்க, மல்லி எடுத்திருக்கேன் பாருங்க, ஒன்று ரெண்டு மூன்று நாலு மேசக்கரண்டி மல்லி எடுத்திருக்கிறேன். மல்லியையும் போட்டு நல்லா பிச்செடுத்துக் கொள்ளுவோம். இப்ப வந்து நாங்கள் நிலத்துல வச்சு இடிச்சா மட்டங்களுக்கு ஈஸியா பிச்செடுத்துக் கொள்ளலாம். இப்ப பாருங்க, நான் அரவாசிக்கு இடிச்சு எடுத்துட்டேன். நான் நிலத்துல வச்சுதான் எடுத்து இடிச்சேன், நான் மேசையில வச்சு இடிக்காம இப்படி இடிச்சு போட்டு இனி இதுக்குள்ள நான் எடுத்து வச்சுக்க வெள்ளப்பூடு. வெள்ளப்பூடு வந்து நான் கொஞ்சம் தோலை உரிச்சு தோலோடையும் போட்டு நாங்கள் ரசம் வச்சோம்னா எங்களுக்கு ரசம் வந்து சாப்பிடக்க நல்ல டேஸ்டா இருக்கும். மனபடியா உள்ளியையும் போட்டு இடிப்போம். இப்படி வச்சு நாங்கள் இடிச்சோம்னா எங்களுக்கு ஈஸியா இடிக்கலாம். மேசையில அப்படி எல்லாம் உயரமான இடங்கள்ல வச்சு இடிக்க எங்களுக்கு இடிக்கிறது கஷ்டமா இருக்கும். நாங்கள் எல்லாம் சீரகம் மல்லி மிளகாய் மிளகு எல்லாம் வெள்ளப்பூடு எல்லாம் போட்டு பாருங்கோ இடிச்சிட்டேன். இனி நாங்கள் இதை வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி கொள்ளுவோம். நாங்கள் நல்லா இடிச்சு எடுக்கணும் இல்ல பாருங்க, இந்த பதத்துக்கு இடிச்சு எடுத்தீங்களா உங்களுக்கு ஓகே இருக்கும். பாருங்க எப்படி வந்திருக்கு பாருங்க இடிச்சு. இனி நாங்கள் கொஞ்சம் அடுப்புலாகிய வச்சிருக்கிற சிக்கனை பார்ப்போம் எப்படி இருக்கிறது. பாருங்க நல்லா தக்காளி பழம் கோழி இறைச்சி எல்லாம் நல்லா அவிஞ்சிட்டு உங்களுக்கு பார்க்கவே தெரியும். இப்படி அவிஞ்சு கொண்டு வரைக்கும் நீங்கள் உப்பு காரமாட்டு பார்க்கணும். உப்பு அளவா இருந்ததுன்னா நீங்கள் போட தேவையில்லை, இல்லையாண்டா நீங்கள் உப்பை போட்டுக்கொள்ளுவோம். இதுல வந்து நான் தக்காளி பழமும் விட்டுருக்கிறபடியா பழப்புளி வந்து நான் கொஞ்சமா விட்டுக்கொள்ள போறேன். நீங்கள் பழ தக்காளி பழம் போட இல்லையாண்டா நீங்கள் உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி புளியை விட்டுக்கொள்ளுவோம். ஒரு கொஞ்ச நேரம் கொதிக்கப்பட்டுக் கொள்ளுவோம். இப்ப பாருங்க புளி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி கொதிக்க விட்டுட்டோம். இனி கொதிச்சு முடிய நாங்கள் இப்ப பாருங்க நல்லா கொதிச்சுட்டு இதுக்குள்ள நாங்கள் வந்து ரசப்பொடிய போட்டுக்கொள்ள போறோம். போட்டு நல்லா கிளறி விட்டு கொள்ளுவோம். ஒரு கொதியோடைய நாங்கள் இறக்கி கொள்ளணும். இப்படி கொதி வந்தோடனே நாங்கள் தண்ணி எடுத்து இப்படி கொஞ்சம் போல தெளிச்சு விட்டுட்டு ஓ பண்ணி விடணும். அப்பதான் இந்த மல்லி சீரகம் எல்லாம் அடியில படிஞ்சு எங்களுக்கு மேல ரசம் மட்டும் மேலால வரும். அப்படியே அப்படியே மூடி விடுவோம். அப்பதான் அந்த மல்லி சீரகம் மிளகாய் எல்லாம் அடியில படிஞ்சிடும். இப்ப எங்களுக்கு ரசம் ரெடி ஆயிட்டது. நாங்கள் இனி வேறொரு பாத்திரத்துக்குள்ள மாத்தி கொள்ளலாம். பாருங்க நல்லா கலராகவும் நல்லா இறைச்சி எல்லாம் நல்லா அவிஞ்சிருக்குது, உங்களுக்கு பார்க்கவே தெரியும் பாருங்க.
நாங்கள் ரசத்தை வந்து சும்மாவும் சூப் மாதிரியும் சாப்பிடலாம். இல்லை என்ன சொல்லிச்சோன்னா, குத்தரிசி இருக்குத்தானே, அதில் சோறு காய்ச்சி அந்த சோறோடையும் நாங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம். இது வந்து காய்ச்சல் தடிமல் அப்படியான டைம், உடம்பு நோவாக இருக்கிற நேரம் நாங்கள் இப்படி ரசம் செய்து சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி. பாய் பாய்.